Praise the Lord. Yesu Kristuvin, iniya naamathil ungalukku vaalthudal kurugiren. Indha naalile, ondu Pedru, aindhamadigaram, aindhu mudal, padinondhu varailana vasanangalai, naam vasithu, adil kurappattulla yedu kaariyengalukaaga deva samugathil jabam pannapogarom. Ondu Pedru, aindhavadu adigaram, aindhavadu vasanam todangi, padinondhavadu vasanam varaikkum. Naam ellarum seyrndu karuthodu naam vasikkapogarom. Praise the Lord. Andhapadi ilainyare, mooparukku keelpadiyungal. Ningal ellarum oruvarukkoruvar keelpadindhu, manathaalmaiyai anindhu kollungal. Perumai ullavargalukku devan edirthu nirkkirar. Taalmai ullavargalukko kirubai alikkirar. Aagayal, yetha kaalathile devan ungalai uyarthumbadikku, avarudaiya balatha kaikkul adangi irungal. Avar ungalai visarikkiravar aanapadiyal, ungal kavalaigalai ellam avar mel vaithu vidungal. Telindha butthi ullavargalai irungal. விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உலகத்திலுள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆவியானவர் பேதுரு அப்போஸ்தலன் மூலம் எழுதி தந்திருக்கிற இந்த நல்ல ஆலோசனைகள், ஏழு காரியங்களை சொல்லுகிறேன், அது நம்மில் உண்டாகும்படி, அதன் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்படி நாம் ஜெபம் பண்ண போறோம். முதலாவது ஐந்தாம் வசனத்திலே கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல், மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அப்புறம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல், பைபிள் நிறைய கீழ்ப்படிதலை பற்றி சொல்லுது. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதாவது பைபிளில் எழுதித்தரப்பட்டிருக்கிற வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அடுத்தது பாருங்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவிகள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நம்மை நடத்துகிறவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்புறம் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று இங்கே பார்க்கிறோம். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் என்றும் பார்க்கிறோம். அநேக கீழ்ப்படிதல்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அப்போ நமக்குள்ளே அந்த கீழ்ப்படுகின்ற தன்மை அதிகமாக வர வேண்டும். யார் யாருக்கு கீழ்ப்படியணுமோ அவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுக்கு நமக்குள் அந்த கீழ்ப்படுகிற ஆவி, கீழ்ப்படுகிற தன்மை வேண்டும். இனி பைபிள் கீழ்ப்படுதலினால் வருகிற அநேக ஆசீர்வாதங்களை சொல்லுகிறது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அது நமக்கு கிடைக்கணும். இந்த ரெண்டு காரியத்தை வச்சு இந்த ஏழு குறிப்புகளுக்கு சோமன போறோம். ஆண்டவரே, எனக்கு கீழ்ப்படிய கிருபை தாரும், கீழ்ப்படுகிற தன்மை எனக்கு தாரும். ரெண்டாவது, பல காரியங்களில நம்ம கீழ்ப்படிந்து கொண்டே வருகிறோம், அதற்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு என்ன செய்யணும், வரணும். இத்தனை வருஷமா கீழ்ப்படிந்து நடக்கிறேன் அப்பா, அந்த கீழ்ப்படிதலுக்கு நீர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும். ஒருவேளை ஏதோ தடைப்பட்டு நிற்கிறதோ அதை கத்தர் என்ன செய்யணும், தரணும். உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படுகிறேன், அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். இல்லையா,
ஒவ்வொன்றுக்கும் இருக்கிறது. நான் இப்ப அந்த செய்திக்குள்ள போகல. உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் பெற்றோர் கீழ்படுகின்றார் இல்லையா, உன்னை உயர்த்தும்படி நீ கீழ்படுகிறார். இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் அதுல இருக்கு. உயர்வு, நாட்கள் நீடித்திருத்தல் என்று ஒவ்வொரு கீழ்படிதலுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அது நமக்கு கிடைத்ததா? கீழ்படிந்த நமக்கு, கீழ்படிந்து கொண்டு இருக்கிற நமக்கு அதுலயும் ஒன்றும் தடை இல்லாமல் கிடைக்கணும். அதுக்காகவும் ஜோம் பண்ணும். ஆனபடியினால் இந்த ரெண்டு விஷயத்தை, ஒன்று நான் இந்த நல்ல சுபாவத்தோடு வாழணும், ரெண்டாவது அப்படி வாழ்றதுனால் உண்டான ஆசீர்வாதம் என் தலையில் என்ன செய்யணும், வரணும். இந்த ரெண்டு கண்ணோட்டத்தோடு ஜெபிக்கணும். கீழ்ப்படிதல், ரெண்டாவது அதே ஐந்தாம் வசனத்திலே மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணும். மனத்தாழ்மை வெளியே காட்டுகிற தாழ்மையை சொல்லல இங்க, மனசுக்குள்ளேயே தாழ்மை இருக்கு, மனதிலேயே தாழ்மை, அதான் மனத்தாழ்மை. அவர் ரொம்ப தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிறார், நல்லது. அவர் தாழ்மையா பேசுறார், நல்லது. ஆனா அவருடைய மனசு எப்படி இருக்கு? அதுதான் ஆண்டவர் இங்க இந்த வசனத்தில் சொன்ன மனத்தாழ்மையா இருங்க. ஏன்னா சிலவேளை உள்ளத்தில் ரொம்ப பெருமையை வச்சுட்டு கூட வார்த்தையில் ரொம்ப தாழ்மையாக பேச முடியும். கர்த்தர் மனசை பார்க்கிறார், உன் மனத்தாழ்மையாக இருக்கு. மனசு பெருமையாக இருந்துச்சுன்னா தேவன் உனக்கு எதிராளியாய் நிற்கிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நின்றா என்னதான் செய்ய முடியும்? ஒரு இஞ்சி முன்ன போக முடியுமா? எதா சாதிக்க முடியுமா? வாழ முடியுமா? அவரே எதிர்த்து நின்னார்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எனவே உள்ளம் மனத்தாழ்மை, சிந்தனையில் தனிமையா இருக்கும் பொழுது பல சிந்தனைகள் ஓடும். அதை கவனிச்சா தெரியும் பெருமை இருக்கான்னு சொல்லி. பெருமை, பொறாமை, இப்படி நிறைய ஐட்டம்ஸ் உண்டுல்ல, நமக்குள்ள எது இருக்கு என்பதை கண்டுபிடிக்கணும்னா அப்படியே நம்ம தனிமையில் சிந்தனை போகும்போது அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணுனா என்னெல்லாம் சிந்தனை வருது. அப்புறம் சில சந்தர்ப்பங்கள், திடீரென்று சிலரோடு பேசுறது, சில சூழ்நிலையை சந்திக்கிறது, அப்போ நமக்குள் பட்டென்று உள்ளத்தில் எழும்பி வரக்கூடிய அந்த தன்மைகள், ஏதாவது நம்ம கொஞ்சம் தட்டி பேசிட்டாங்க, கொஞ்சம் இழிவாக பேசிட்டான், குறைச்சலாக பேசிட்டான்னா உள்ள பெருமை இருந்துச்சுன்னா அப்படி பக்குன்னு எழும்பிடும். அதால் இதை தாங்கவே முடியாது. என்ன இப்படி பேசிட்டானா, நான் யார் தெரியுமா அப்படின்னு டக்குன்னு என்ன செய்துறோம், அது அப்படி தோகையை விரிச்சிடும், மயில் தோகையை விரிச்ச மாதிரி. அது இப்படிதான் கண்டுபிடிக்கிறது. மற்றபடி சாதா நமக்கு தெரியாது, நமக்குள்ளே என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட சிந்தனையை கொஞ்சம் வாட்ச் பண்ணும் பொழுது, அல்லது இந்த மாதிரிப்பட்ட சடன் ஒரு ரியாக்ஷன், ஒரு திடீர் பிரதிபலிப்பு வரும் பொழுது அதில் வெளிப்படும். அப்போ அதை கண்டுபிடிச்சிக்கணும், ஐயோ எனக்குள் இந்த காரியத்தில் பெருமை இருக்கு. நான் நிறைய காரியத்தில் பெருமைகள் இல்லையா, அழகில் பெருமை, குலப்பெருமை, அல்லது பிறந்து வளர்ந்து அந்த சூழ்நிலைகளை வச்சு பெருமை, என்ன குடும்ப பெருமை, இடத்தை வச்சு பெருமை, மொழியை வச்சு பெருமை, இப்படி ஏகப்பட்ட பெருமைகள் இருக்கு. தங்களுக்கு தேவன் கிருபையாய் கொடுத்த வரங்கள், அதுவே கிருபை, ஆனால் அதிலே பெருமை வருது, அந்த வரத்திலே பெருமை. இப்படியெல்லாம் நிறைய இருக்கிறது. எது என்று கண்டுபிடிக்கணும், அதை விடணும். அப்போ மனத்தாழ்மை, இந்த மனத்தாழ்மை அடைவதனால், அல்லது அதை ஒரு அணிகலனை போல அணிந்து கொள்வதால் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். நான் தாழ்மையாய் வாழணும். நான் தாழ்மையாய் வாழும்போது எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கணும். பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு இந்த வசனத்தில் இருக்கு. இப்போ தாழ்மை படப்பட நமக்கு என்ன வந்து அதிகமாக கிடைக்கணும், கிருபை, இன்னும் அதிகமான கிருபை. கிருபை என்ற வார்த்தை மிக மிக விசேஷமான, எல்லாத்துக்கும் கிருபை, ஆண்டவருடைய கிருபை, இறக்கம், அதுதான். அது நம்ம தலைக்கு மேலே இறங்கிருச்சுன்னா அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு விடுதலை, அவ்வளவு ஜெயம் வாழ்க்கையில். நம்ம திறமைகளால் சாதிக்க முடியாத அந்த காரியங்கள் அந்த கிருபையினால் நடந்துடும்.
பாதுகாக்கப்படுவோம். நம்ம சுற்றி பாதுகாக்கிற கிருபை இருந்தா எத்தனை ஆபத்தான இடங்கள்ல போனாலும் பாதுகாப்பு இருக்கும். ஏன்னா அது ஒரு கிருபை இருக்கு. கிருபை நம்ம தள்ளாடி விழமாட்டோம், கிருபை தாங்கி கொண்டே இருக்கும். தாங்கும் கிருபை இருக்கும்போது தள்ளாடி விழமாட்டோம். இப்படி நிறைய கிருபை ஆண்டவர் ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் கிருபை தருகிறார். தாழ்மைப்படப்பட இந்த கிருபைகள் என்ன செய்யும்? பெருகும். மூன்றாவது 6 வசனத்தின் கடைசி வார்த்தை, அடங்கி இருங்கள், தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்கி இருக்கிற ஒரு கிருபை வேண்டுமே. கீழ்ப்படுகிற கிருபை வேண்டும், தாழ்மையாயிருக்கிற கிருபை வேண்டும், அடுத்து என்ன வேண்டும்? அடங்கி இருக்கிற கிருபை வேண்டும். தேவனுடைய கை நம்மை நடத்துகிறது, அந்த நடத்துதலுக்கு கீழ்பட்டு அந்த கைக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். நம் சொந்த விருப்பம் கொண்டு சில ஆசைகளினாலே யாரோ தூண்டிவிட்டாங்கன்னு சொல்லி ஆத்திரப்பட்டு இந்த தேவனுடைய வழிநடத்தும் பலத்த கைக்குள்ளிருந்து வெளியே என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அது ரொம்ப தீமையானது. பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் அப்படி பண்ணுறார், அவர் இப்படி செய்கிறார், இவர் இப்படி செய்கிறாருன்னு நம்ம உடனே என்ன செய்வோம்? சோதனை. உடனே அவங்கள மாதிரி செய்ய பார்க்குறோம். அப்போ தான் இந்த கையை விட்டு வெளியே போய் உனக்கு ஒரு பாதையை வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு வேலையை வச்சிருக்கிறார். அந்த பாதையில் நடத்துவார், அந்த வேலையில் செய்ய வேண்டியதை செய்வார். அப்போ அந்த பாதைக்குள்ளே அடங்கி இருக்கணும், அந்த வேலை வரைக்கும் அடங்கி இருக்கணும். அந்த அடங்கி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு தன்மை, கீழ்ப்படுகிற தன்மை, மனத்தாழ்மையாக இருக்கிற தன்மை, அடங்கி இருக்கிற தன்மை, இதெல்லாம் வந்தால் பெரிய நன்மை. அல்லேலூயா. நமக்கும் ஆசீர்வாதம், நம்ம மூலம் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். இங்கே சொல்கிறாரு, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அப்போ நீங்கள் அடங்கி இருந்தால் ஒரு காலம் அவர் குறித்து வச்சிருக்கிறார், ஒரு வேளை. இந்த ஏற்ற காலத்திலே அவர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படி இப்பொழுது அது வரைக்கும் நீங்கள் அவருக்கு பலத்த கைக்குள்ள என்ன பண்ணுங்க? அடங்கி இருங்கள். அல்லேலூயா. அப்புறம் எங்கேயா ஓடிடலாம்னா இல்லை. அவர் கை தான் நம்ம உயர்த்தும், அவர் கையில் தான் நம்ம இருப்போம் இல்லையா. அது வரைக்கும் இப்படி அமுத்தி வச்சிருப்பார், அதுக்கு பிறகு இப்படி தூக்கி உயர்த்துவார். எப்பவும் நம்ம ஆண்டவர் கைக்குள்ள தான். அல்லேலூயா. எனவே அடங்கி இருக்க முடியலையே சில சமயம். என்ன ஆகாருக்கு அடங்கி இருக்க முடியல, ஓடித்தான். ஆனால் நியாயமாக தான் படும். நம்ம யோசித்தா இந்த சாரால் அவளை இந்த மாதிரியெல்லாம் நடத்துனா எவா இருப்பா அந்த வீட்டில், அப்படி தானே தோணும். அது ஒரு பக்கம் உண்மை போல தான். ஆனாலும் அந்த சாரால் அல்ல, அதுக்கு மேலே தேவன் ஆகாரை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அதான் சொன்னார், நீ போய் உன் நாச்சியாரிடத்தில் போய் அடங்கி இரு, அப்புறம் ஒரு நாள் உண்டு, நான் வெளியே கொண்டு வருவேன். அப்படி தான் பிறகு ஒரு நாள் கொண்டு வந்தார் வெளியே, தாயும் மகனையுமாக வெளியே கொண்டு வந்தார். அது அவளாக போகலை, ஆபிரகாமே அனுப்பி வைத்தான். அது கர்த்தருடைய வேலை. ஆனால் இப்போ நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய், இது வேலை அல்ல, நான் உனக்கு வச்ச வேலை அல்ல, நீ போய் திரும்ப போய் என்ன பண்ணு, அடங்கியிரு. சாராளுக்கு அடங்கியிருன்னு சொல்லும் பொழுது அது உண்மையிலே கர்த்தருடைய அந்த நோக்கம் திட்டம், அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்குகிறது. நான் தேவனுடைய கைக்குள்ள அடங்குவேன், ஆனால் வேற யாருக்கும் அடங்க மாட்டேன்னு சொன்னால் அது சரியா? தேவன் வந்து அந்த ஆகாரை சாராளுக்கு கைக்குள்ள கொடுத்து தான் அடக்கி வச்சார். அந்த மாதிரி செய்வார். சில காரியங்கள் தேவன் நம்மை அடக்குகிறார், அவர் கைக்குள்ளே வச்சு நடத்துகிறாரு. சிலது இன்னொருத்தர் கைக்குள்ள கொடுத்து என்ன பண்ணுறாரு, நம்மை அடங்கி வைக்க பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். யார் போகணுன்னு மாறி மாறி பார்க்குறீங்களா? எலும்புனால் ஓட வேண்டியது தானே. சொல்ல பாருங்கள். அதனால இந்த அடங்கி இருத்தல் என்பது நமக்கு ரொம்ப தேவை, அது பெரிய உயர்வை நமக்கு கொண்டு வரும். மூன்றாவது அடங்கி இருத்தல். 4 7 வசனத்தில் பார்க்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால்
உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் சுமக்காதிருங்கள், அவர் அதை சுமக்க ஆயத்தமாயிருக்கிறார். சங்கீதம் 55 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்ப கவலை பாரம் என்கிற விஷயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அதை நீ சுமக்கவே கூடாது, நீ உன்கிட்ட வச்சிட்டு இருக்கவே கூடாது, அதை உடனே என்கிட்ட கொடுத்துரு. உங்க கவலைகளை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் என்கிட்ட தெரியப்படுத்தியது. கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், வைத்து விடுங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. நீங்க சுமக்காதீங்க, பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள். இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆண்டவர் பல இடங்கள்ல சொன்னாலும் நம்ம செய்கிற ஒரு பெரிய தவறு, அநேக பாரங்களை சுமக்கிறோம், அநேக கவலைகளை நாம் என்ன செய்கிறோம், சுமக்கிறோம். அதான் சங்கடம். ஒரு சமயம் ஒரு பரிசுத்தவானுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் காட்டினார். அவர் ஒரு சந்தை பகுதியில் நிற்கிறார், ரொம்ப தலையில சுமடு எடுத்துக்கொண்டு நிற்கிறார், லோடு, வருத்தப்படுறார். என்ன ஆண்டவர், என் வாழ்க்கையெல்லாம் இப்படித்தானா, இந்த சுமடு என்னால தாங்கவே முடியலையே என்று வேதனையோடு நிற்கிறார். அப்புறம் ஆண்டவர் அடுத்தவர் காட்டி கொடுக்கிறார் அந்த சுமடு என்ன. இவரே போய் சந்தையில் நடக்கிற குப்பையெல்லாம் அள்ளி அள்ளி தனக்கு தலை சுமட்டில் வச்சு அப்புறம் அழுதுகிட்டே நிற்கிறார். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், பாத்தியா உன்னை யார் அதையெல்லாம் அள்ளி உன் கூடையில் வைக்க சொன்னார், இது மாதிரி தான் நீ பண்ணுற, நீ எனக்கு பாரம் பாரங்கிற, ஆனால் நீ அவசியம் இல்லாததை எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் தலையில் வச்சிட்டு இருக்க, அப்புறம் தான் நீ பாரம் கவலைன்னு சொல்கிற. இது நான் உண்மையில் வைக்கிறது அல்ல, நீ தேவையில்லாம தான் வீண் கவலை, வீண் கவலை, நிறைய விஷயம் வீண் கவலை தான், வீண் பாரம், விட்டுவிடணும். சில பாரங்கள் வீண் அல்ல, அது நமக்குரிய பாரம். ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு பாரம் இருக்கு, அதை அந்த குடும்பஸ்தான் சுமந்து தானே ஆகணும், அதை உதறி போட்டுட்டு போவேன்னு சொல்ல முடியும். ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது, அதில் ஒரு பொறுப்பு வந்தாச்சு, ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணால் அங்கே ஒரு பொறுப்பு, அப்போ அந்த வேலைக்குரிய பாரம் உண்டு, அதை நம்ம சந்தோஷமாக சுமக்கணும். ஒரு காலத்தில் வேலை இல்லாமல் இருந்தேன், ஆண்டவர் வேலை வாய்ப்பை தந்தார், சரி அதில் உள்ள பாரத்தை நான் சந்தோஷமாக சுமக்கணும். குடும்பம் இல்லாமல் இருந்தேன், ஆண்டவர் நோக்கி பார்த்தேன், மனைவியை தந்தார் அல்லது கணவனை தந்தார். பிள்ளை இல்லாமல் இருந்தது, ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டோம், பிள்ளையை தந்தார். ஆனால் ஒன்று வர வர பாரம் உண்டு, அந்த பாரங்களையும் சுமக்க ஆண்டவர் கிருபை தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இந்த கவலைகள் பாரங்கள் விஷயத்தில் ஒரு விடுதலை எடுக்கணும். எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நியாயமான காரியத்துக்கும் கவலைப்பட்டு கலங்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா. இந்த சுமை தூக்கி கொண்டு போகிற மனிதர்கள் வழியிலே முந்தின காலத்திலே ஒரு 3 கல் வைத்திருப்பார்கள், சுமை தாங்கி அதில் கொண்டு வைப்பார்கள், வைத்துவிட்டு தண்ணீர் குடித்து இளைப்பாறி திரும்ப அதை தூக்கி செல்வார்கள். இதே மாதிரி தான் நமக்கு குடும்ப பாரம், வேலை பாரம், பொருளாதார பாரம், இந்த சரி நம்மை நாம் சுமக்க வேண்டிய பாரங்கள் கூட கொஞ்சம் அவர்கிட்ட இறக்கி வைக்கலாம். ஜப நேரத்திலே ஆண்டவர்கிட்ட இந்த பாரத்தெல்லாம் பகிர்ந்து கொள்ளும் போது அந்த சுமை தூக்குகிறவன் சுமை தாங்கியின் மேல் அதை வைத்தது போல இருக்கு, அழகாக சுமந்து போகலாம். அந்த சுமை நம்மை அழுத்தி கீழே தள்ளாது, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் இடி தாங்கி போல நமக்கு உதவி செய்கிறார். பெரிய திடீரென்ற தாக்குதல், இடி வந்தாலும் ஒரு இடி தாங்கி அதை அப்படியே அரெஸ்ட் பண்ணி விட்டுறது, அதை பக்கத்தில் இருக்கிற மற்ற மக்களை காப்பாற்றி விடுகிறது. அதே மாதிரி தான் ஆண்டவரும் நமக்குள் அவர் இருக்கிறார். திடீரென்று எதிர்பாராத சூழ்நிலைகள், சம்பவங்கள், வார்த்தைகள் டக்கென்று வந்து நம்மை உடைக்கும் போதும் நாம் உடைந்து போகாமல் அவர் அதை சுமந்து கொள்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால இந்த அனுபவம் நமக்கு வேண்டும். யாராவது கவலையா இருக்கிறீங்களா, ஆண்டவரே கவலைப்படாமல் எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு உங்கள்கிட்ட சொல்லிட்டு
சந்தோஷமா வாழுகிற கிருபையை தாங்கப்பா என்று ஆண்டவர்கிட்ட கேட்க. இன்னொன்று, நான் எல்லா கவலையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டே வர்றேன், சில காரியங்கள் இன்னும் நடக்கலை, அதை செஞ்சு தாங்க கேட்கலாம். 4 இல்லையா, இனி 5, 8 வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். நமக்கு ஒரு ஆரோக்கியமான மனசு இருக்கணும், சவுண்ட் மைண்ட் இருக்கணும், தெளிந்த புத்தி. இன்னொரு ஆள் வந்து திடீர்னு நம்மளை தூண்டி விட்டதுனால நம்ம ஏதோ செஞ்சிட்டோம் அப்படி வரவே கூடாது. நமக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்கு. தெளிந்த புத்தி இல்லைன்னா கலங்கின தண்ணி மாதிரி இருந்தேன்னா எவனும் வந்து எதுவும் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஒன்றும் தெரியாதுன்னு. அவன் சொல்றது நல்லதா கெட்டதா, உண்மையா பொய்யா, அதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, நம்பலாமா நம்பக்கூடாதா, ஒன்றும் தெரியாது. ஏன்னா கலங்கின தண்ணியா நம்ம சிந்தனை இருக்கு. நம்ம சிந்தனை தெளிந்த நீரை போல தெளிந்த சிந்தனையா இருந்துச்சுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சு அவன் சரியில்லை, அவன் பேச்சுல உண்மை இல்லை, அவன் பேச்சுல நியாயம் இல்லை, நான் இதுக்காக அவசரப்படக்கூடாது, அவன் சொன்னது அப்படி செஞ்சிடக்கூடாது. ஒரு தெளிவு இருந்தா நம்ம அமைதியா இருப்போம், தெளிந்த புத்தியோடு சிந்திப்போம், உடனே சண்டைக்கு போயிட மாட்டோம், உடனே வாயில ஏதாவது ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி விட மாட்டோம். எந்த நெருக்கடி சூழ்நிலையிலும் ஒரு தெளிந்த புத்தி, அதுதான் ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. சின்ன பிரச்சனையில தெளிந்த புத்தி இல்லைன்னா பெரிய தோல்வியை கொண்டு வரும். பெரிய பிரச்சனையிலையும் தெளிந்த புத்தி இருந்துச்சுன்னா நல்ல தீர்வுகளை நாம் கண்டடைய முடியும். அல்லேலூயா. அதான் அவர் சொன்னார், நீ பி சோபர் இன் மைண்ட், நீ தெளிந்த புத்தி உள்ளவனாக இரு, தெளிந்த புத்தி உள்ளவனாக இரு. தெளிந்த புத்தியெல்லாம் வரணும்னா நல்ல வசனம் படிக்கணும். வசனத்தில் ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, நம்மை மாற்றக்கூடிய அந்த கிரியைகள் வசனத்திலே உண்டாகிறது. நல்ல வசனத்தை கருத்தோடு படித்து வரும்பொழுது அது சிந்தனையே மறுரூபமாகும், கலக்கங்களை மாற்றும், கேடுகளை அகற்றும், தெளிவை நமக்கு தரும். அதுபோல தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறது, பரிசுத்தாவியனுடைய வல்லமை அனுபவிக்கிறது. இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா சிந்தனை தெளிவடை. அல்லேலூயா. தெளிந்த சிந்தை வாழ்க்கைக்கு வெற்றியை கொண்டு வரும். அடுத்து பாருங்கள், 8 வசனம், விழித்திருங்கள், விழித்திருங்கள். விழித்திருக்கிற கிருபை வேண்டும். எதிராளி பயங்கரமா சுத்திட்டு வர்றான், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். அப்படி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். அதனால நீங்க எப்படி இருங்க? தெளிந்த புத்தியோடு இருங்க. அடுத்தது விழிப்போடு இருங்க, விழிப்போடு இருங்க. இந்த பகுதியில் திருடர் நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி நம்ம கேட்டோம்னா ராத்திரி தூங்கினாலும் நம்ம உள்ளம் விழித்துக்கிட்டே இருக்கு. சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே லைட்டை போடும், உடனே பார்ப்போம். ஏன்னா ஒரு எச்சரிப்பு வந்திருக்கிறது, திருடர் நடமாட்டம் இருக்கிறது, விழிப்போடு இருக்கும். அதனால தூங்கலன்னு இல்லை, தூங்கத்தான் செய்வோம், ஆனால் எப்படி இருக்கும், விழிப்போட இருக்கும். ஒரு சின்ன வித்தியாசம்னா உடனே அப்படி கவனிப்போம். இதுதான் விழிப்பு. அது வாழ்க்கையை குறித்து, வார்த்தையை குறித்து, செய்கைகளை குறித்து, நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய எல்லா பரிமாற்றங்கள் குறித்து ஒரு நல்ல விழிப்பு. என்ன விழிப்பு? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அது தடைபட்டுறக்கூடாது. இயேசு சீக்கிரம் வருகிறார், வருகையில் அவரை சந்திக்கணும், அதுக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாது. வார்த்தையினால தப்பு செய்திடக்கூடாது, வாழ்க்கையில் தப்பு செய்திடக்கூடாது, எங்கேயா போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது, பாவத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. இப்படிப்பட்ட விழிப்பு தான் அதிகமாக வேணும். விழிப்பு, விழிப்போடு இருங்க. பலர் இடத்துல பழகுகிறீர்கள், விழிப்போடு இருங்கள். பல காரியங்களை செய்கிறீங்க, விழிப்போட இருங்க. அந்த விழிப்பு மிக முக்கியம். கடைசியாக 9 வசனம், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும், எதிர்த்து நிற்கணும். பிசாசு அவனுக்கிட்ட நமக்கு ஒரு ஒப்பந்தமே கிடையாது, ஒரு காம்ப்ரமைஸ் கிடையாது. அவங்கிட்ட எப்பவுமே எப்படிதான் நிக்கணும்,
எதிர்த்து நிற்கணும், எதிர்த்து நிற்கணும். பிசாசே போன்னு அவனை எதிர்த்துட்டு அவன் கொண்டு வந்து தாரதெல்லாம் வாங்கி வாங்கி உள்ள வச்சுட்டு இருந்தோம்னா அது எப்படி? அவனை வாயளவில் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறது, அவன் கொண்டு வரதெல்லாம் அந்த கையில் வாங்கி உள்ள வச்சுக்கிடுறது. அது எதிர்க்கிறதல்ல, நல்லா அவனுக்கு வாசலை திறந்து கொடுக்கறது. நிறைய பேர் அதான் பிரச்சனை, அவனை எதிர்க்கிறது. அவன் கொண்டு வர்ற பாவத்தை என்ன செய்து விடுது? வாங்கி வாங்கி அனுபவிக்கிறது. இதுங்க தான் பிரச்சனையே இருக்கு. அவன் அந்த எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் கண்டுகிட மாட்டான். நீ என்ன என்ன வேணாலும் பேசு, ஆனால் எனக்கு பிசினஸ் நடக்குது இல்லை, என் சரக்கு நீ வாங்கிக்கிட்டே இருக்கல, எனக்கு நல்ல பிசினஸ் நடக்குது, நீ என்ன வேணாலும் பேசுன்னு சும்மா இருப்பான். அதனால ஜபத்தில் பிசாசே போ, பிசாசே போ, போ பிசாசேன்னு சொல்லிக்கிட்டு அவன் கொண்டு வர ஐட்டம் எல்லாம் வாங்கி வச்சா அது அவனுக்கு எதிர்த்து நிற்பதல்ல, அவனுக்கு கைக்குள்ள போய் மாட்டிக்கொண்டே இருப்பது தான். ஆகவே இன்றைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், எதிர்த்து நிற்கணும். அதுதான் மிக முக்கியம், எதிர்த்து நிற்கணும். அழகா பேசுவான், ஏவாள்கிட்ட பேசினான் பார்த்தீங்களா, அப்படியே அவன் சரக்கை வித்துட்டு போயிட்டான்ல, இவா வாங்கிட்டான். முதல்ல பெரிய வசனம்லாம் இவ்வளவு பேசினான், ஆனா அவன் சொன்னதை வாங்கிட்டான், தோல்வி வந்தது. எனவே பிசாசுக்கு நாம் எல்லா விதத்திலும் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். முக்கியமாக பிசாசு எல்லாரையும் அழிக்கிறதுக்கு வச்சிருக்கிற ஆயுதமே பாவம், பாவத்தோடு எதிர்த்து நின்று போராடணும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏழு காரியத்தை நான் ஜபத்தில் நினைப்பூட்டும் பொழுது எல்லாரும் வாய் திறந்து சொல்லி ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட உள்ளுக்கு வரக்கூடிய நல்ல மாற்றங்கள், பெரிய ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் கொண்டு வரும், நம்மை பரிசுத்தமாக்கும், இயேசுவின் உறவை இன்னும் பலப்படுத்தும். இயேசு நம்மோடு இருக்கிறத நம்ம உணர முடியும், இயேசுவோடு நடக்க முடியும், வாழ்க்கையின் தோல்விகள் மாறும், மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் மாறும், நல்ல ஒரு விடுதலையும் பலனும் இந்த ஜெபத்தினால், இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறதினால் நமக்கு உண்டாகும். ஜோமன்லாமா எல்லாரும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் நடத்தி கொண்டிருந்தாலும் நீங்கள் அதைத்தான் அப்படியே கேட்டுட்டு இருக்கணும்னு நான் சொல்லலை. நீங்கள் ஜோம் பண்ணுங்க உங்கள் மனசுக்குள்ளே. நான் ஒவ்வொரு பாயிண்டை நினைப்பூட்டும் பொழுது மனம் திறந்து பேசுங்க, மனம் திறந்து ஆண்டவரோட பேசி, தப்பு இருந்தால் தப்பு அறிக்கை பண்ணி, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாரும், இது குறைவாக இருக்குதே, பலவீனமாக இருக்கிறேன்னு இந்த காரியத்தில் என்று உண்மையாக சொல்லி நீங்கள் வாய் திறந்து கருத்தோடு ஜோம் பண்ணுங்க, கருத்தோடு ஜோம் பண்ணுங்க. நல்ல ஒரு உற்சாகமாக சிலர் அப்படியே ஒரு விதத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க, அது சரியல்ல. நல்ல உற்சாகமாய் ஜெபிக்கக்கூடிய நிலையில் அப்படியே ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கீழ்ப்படிதலுக்காக ஜோம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிள்ளைகளா இருக்கிறவங்க ஆண்டவர் பெற்றோரை உயிரோட வச்சிருக்கிறாரா, கண்டிப்பா அதுக்காக ஜோம் பண்ணுங்க. அந்த பெற்றோரு கீழ்ப்படியும். பிரைஸ் தி லார்ட். மனைவிகளே, புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இல்லைன்னா மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பிரை சொல்லாட், எத்தில் கீழ்ப்படிய முடியல அதை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு வழி திறக்கிறவர், நம்முடைய உள்ளங்களை மெழுகு போல உருக்குவார், அவருக்கு வேண்டிய ஷேப்பில் அதை திரும்ப உருவாக்குவார். அப்படிப்பட்ட அழகான தேவன் அவர். ஹல்லேலூயா. நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிய முடியலையா, அந்த பகுதிகளை சொல்லி ஜோம் பண்ணு. வேலை ஸ்தலத்திலே நடத்துகிறவர்கள் உண்டு, சபையிலே நடத்துகிறவர்கள் உண்டு, சண்டே ஸ்கூல், யூத், ஒவ்வொன்றிலும் நம்மை நடத்துகிறவர்கள் உண்டு. ஒரு ஊழியத்துக்கு ஒரு டீமா போறோம், அங்கேயும் நம்மை நடத்துகிற ஒருவர் உண்டு. நிறைய பேர் அந்தந்த காரியங்களில் நம்மை நடத்துகிறவர். கீழ்ப்படியும், அந்த கீழ்ப்படிதலின் தன்மை ஆண்டவர் நமக்கு தரணும். ஆண்டவரே ஹல்லேலூயா, கீழ்ப்படுகிற ஒரு தன்மை எனக்கு தார், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் தேவனுக்கு கீழ்ப்படி எனக்கு கிருபை தார். அப்பாவுக்கு இதுதான் பிரியம் அப்படின்னு அறிஞ்சிட்டேன்னா உடனே அதுக்கு கீழ்ப்படி எனக்கு கிருபை தார். ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொன்னா நீங்க 10 வார்த்தை சொல்லி ஜோம் பண்ணுங்க, அங்கதான் விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கு, நான் அறிஞ்சிட்டேன், படித்தேன், இனி அதுதான். ஆனால் அதுக்கு கீழ்ப்படிய முடியலையே, அதுக்கும் ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், இந்த வசனம் இப்படி சொல்லுதப்பா, எனக்கு அதில் கீழ்ப்படிய ரொம்ப கஷ்டமாக இருக்குதப்பா,
என் மனசை கீழ்ப்படுகிற மனசா மாற்றுங்க, உருக்குங்க உருக்குங்க. அப்ப மெழுக உருக்குன போல உருக்குங்க, என் மனசை கீழ்ப்படுகிற அந்த ஆவியாக உருவாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிற கிருபை தார், கீழ்ப்படுகிற கிருபை எங்களுக்கு தார். தேவனுக்கு கீழ்ப்படிய, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய, தேவ நடத்துதலுக்கு கீழ்ப்படிய, தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிய, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய. கிருபை தாங்க, கிருபை தாங்க. தீர்க்க தரிசனங்களுக்கு கீழ்ப்படிய, கிருபை தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு எவ்விதத்தில் பேசுகிறீரோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிற ஒரு நல்ல ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, கிருபையினாலே பல சூழ்நிலைகளில் கீழ்ப்படிந்து வருகிறோம், அதற்காக ஸ்தோத்திரம். அது நீங்க தந்த நல்ல தன்மை, எங்கள் ஜென்ம குணத்தில் அது கிடையாது. இயேசுவே, உங்களை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு, நல்ல திராட்சை செடியாகிய உங்களோடு ஒட்டப்பட்ட கொடியாய் மாறின பிறகுதான் இந்த கீழ்ப்படுதலின் கனி எங்களுக்கு வருகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த கனிகள் இன்னும் நிறைய கொடுக்கணும். அதிக கனிகளை கொடுக்கும்படியாய், மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாய், கீழ்ப்படிதல் பெருகட்டும். கீழ்ப்படிதல் என்கிற கனி பெருகட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் கீழ்ப்படிய கீழ்ப்படிய அந்த ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க கிருபை தாங்கப்பா. ஏதாவது எங்கள் கீழ்ப்படிதலுக்காக நாங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எங்கள் கைகளில் வந்து சேராமல் தடைபட்டு நிற்கிறதென்றால், பரலோக தேவனே அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். இதை செய்ய மாட்டேன் என்று சொன்ன நாங்கள், இது கர்த்தருடைய சித்தம் என்று அறிந்தவுடனே செய்வோம் என்று சொல்லி கீழ்ப்படிந்தோம். சில பெரியவர்கள் சொன்ன பொழுது முடியாது என்று சொன்ன நாங்கள், ஐயோ ஒரு பெரியவர் சொன்னார், இது நல்ல காரியம் என்று நாங்கள் அதற்கு திரும்ப கீழ்ப்படிந்தோம். இப்படி அநேக கீழ்ப்படிதல்கள் அதற்குரிய ஆசீர்வாதங்களை எங்கள் தலைகளில் ஊற்றுமையா, குடும்பங்களில் ஊற்றுமையா. அப்பா, கையின் பிரயாசங்களில் அந்த ஆசீர்வாதங்களை ஊற்றுமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு கீழ்ப்படிந்து தீமையை விட்டு விலகினோம், அந்த இடத்தில் விசேஷித்த ஆசீர்வாதங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. மனத்தாழ்மையை தாரும், அதற்காக ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, வெளிப்படையா நான் பார்க்கும்போது நான் மனத்தாழ்மையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனாலும் ஒருவேளை எனக்கே தெரியாம எனக்குள்ளே எதுவும் பெருமை இருக்கிறதோ, ஆண்டவரே ஆவியானவர் அழகாய் படம் பிடித்து காட்டக்கூடியவர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு காண்பித்து தர வேண்டும், அதை செயமெடுக்க உதவி செய்ய வேண்டும். மனத்தாழ்மையினால் நிறைந்திருக்க உதவி செய்யணும். எங்களை கொண்டு கர்த்தர் எவ்வளவு உயர்வில் வைத்தாலும் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலும் நாங்கள் மனத்தாழ்மையோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை தாரும். ஸ்தான பெருமைகள் வேண்டாம், பதவி பெருமைகள் வேண்டாம். ஆண்டவரே, அறிவு, கல்வி, பட்டம், இந்த பெருமைகள் எங்களுக்கு வேண்டாம். அப்படி பேசின வார்த்தைகளை மன்னியும். ஒரு சந்தர்ப்பத்துக்கு இப்படி சொன்னாதான் அவன் புரிந்து கொள்வான் சொல்லி எங்களை பெருமைப்படுத்தி பேசுனதை மன்னிங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா பெருமைகளும் மன்னிங்கப்பா. தாழ்மை போல காட்டிக்கொண்டு உள்ளத்திலே கர்வம், பெருமை, இந்த மாய்மாலத்தை மன்னியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? என் குடும்பம் யார் தெரியுமா? நாங்க எந்த ஜாதி தெரியுமா? எந்த இடம் தெரியுமா? எந்த மொழி, இந்த எங்க மொழிக்க பெருமை தெரியுமா என்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் மூச்சு விடுவதே உமது கிருபையினாலே. ஆமே. நாங்கள் ஒவ்வொரு நிமிடம் உயிர் வாழ்வதே உமது கிருபையினால். படுத்த நாங்கள் திரும்ப எழும்போது உமது கிருபையினால். இயேசுவே, மனத்தாழ்மை, மனத்தாழ்மை, மனத்தாழ்மை எங்கள் மனங்களை நிரப்ப செய்யும், நிரப்ப செய்யும், நிரப்ப செய்யும். ஆவியானவர் அந்த நல்ல கனியினால் எங்களை நிரப்போம்.
ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவனே சோதரமையா, சோதரம் 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 சோதரம். மனத்தாழ்மை எப்போதும் அணிந்து கொள்ள கிருபைதார். தேவனுக்கு முன்பாய் மனுஷனுக்கு முன்பாய் தாழ்மையாயிருக்க உதவி செய்யும். ஹாலேலூயா ஹாலேலூயா. என் தேவனே அடங்கியிருப்பதற்காக ஜெபிக்கிறோம்ப்பா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. எந்த காரியத்துல அடங்காம போயிட்டோம், எந்த காரியத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் ஓடி போயிட்டோம், மன்னியும் மன்னியும். கேளுங்க கேளுங்க, ஆண்டவர் மன்னியும்ப்பா மன்னியும்ப்பா. ஆண்டவரே ஆத்திரப்பட்டுட்டேன், சோர்ந்து போய் விட்டு விட்டேன், யாரோ சொன்னதுல நான் தளர்ந்து போயிட்டேன், கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருக்கிறேன் என்பதை மறந்துட்டேன், என் சொந்த இஷ்டத்துக்கு முடிவெடுத்துட்டேன். மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், கர்த்தருடைய கரத்தின் கீழ் இருக்கிறேன், உங்க கரத்தின் நடத்திப்புக்குள்ள இருக்கிறேன். உங்க கரம் என்னை நடத்துகிற கரம், வழிகாட்டி நடத்துகிற கரம், கரம் பிடித்து நடத்துகிற கரம். ஹல்லேலூயா. உங்க நடத்திப்புக்குள்ள நான் இருந்தா எந்த சர்க்கலான பாதையிலும் உங்க கரம் கரெக்டா என்னை பிடித்து நடத்தும். சுமக்கிற கரம் அல்லோ, சுமந்து நடத்துகிற கரம் அல்லோ. ஹல்லேலூயா. வழிகாட்டி நடத்துகிறவர், கரம் பிடித்து நடத்துகிறவர், சுமந்து நடத்துகிறவர். உங்க கரம் எவ்வளவு விசேஷமான கரம், அந்த கரத்துக்கீழே இருக்கும்படியாய். ஓ ஹல்லேலூயா. கிருபை தாங்க கிருபை தாங்க கிருபை தாங்க. உங்க கரத்தின் நிழல் எங்களுக்கு எவ்வளவு பாக்கியம், ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. உங்க கரத்தின் கீழா இருக்கிற எங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. சில இடங்கள்ல கொஞ்சம் உங்க கரத்துக்கு வெளியே தலையை காட்டிட்டோம், அதனால பல சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்டனைகள் அடிகள் வேதனைகள் இழப்புகள் நஷ்டங்கள். இயேசுவே மன்னியுமையா. இழந்து போனவைகளை திரும்ப தருகிறவரே, பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிக்கிறவரே, இரக்கம் செய்யுங்க இரக்கம் செய்யுங்க இரக்கம் செய்யுங்க. மறுபடியும் உங்க பலத்த கரத்துக்குள் வருகிறேன், அடங்கி இருக்கிறேன் அடங்கி இருக்கிறேன். இனி அவசரப்பட மாட்டேன், என் இஷ்டம் செய்ய மாட்டேன். இறங்குமையா, என்னை உயர்த்த வேண்டிய வழியிலே உயர்த்தும் ஐயா, உயர்த்தும் ஐயா, உயர்த்தும் ஐயா. ஓ ஹல்லேலூயா. சிலருக்கு சில சோர்வுகள், நான் இவ்வளவு காலம் கர்த்தர் கையில் அடங்கி இருக்கிறேன், ஏன் அவர் என்னை இன்னும் உயர்த்தவில்லை. ஆனால் நீர் ஏற்ற வேளையில் உயர்த்துவீர். ஆமேன். அந்த நம்பிக்கை தாரும், அந்த தைரியத்தை தாரும், அந்த விசுவாசத்தை தாரும், அந்த நீடிய பொறுமை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாருக்கு கீழே வைத்திருக்கிறீரோ அங்கே பொறுமையுடன் அடங்கி இருக்க உதவி செய்யுங்கப்பா, பொறுமையுடன் அடங்கி இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். உங்கள் கவலைகள் பாரங்களை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் தான் கேட்பார், உனக்காக உனக்காக பேசுவார், உன் காரியங்களை பொறுப்பெடுப்பார், உனக்காய் கிரியை செய்வார். கவலை அவர்கிட்ட சொல்லு, அப்பதான் அவர் கிரியை செய்ய முடியும். உனக்குள்ளே வைத்து உருட்டி கொண்டிருந்தால் அது உன்னை மிகவும் பாதிக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கவலையும் பாரமும் நாம் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமக்கிறார், இயேசு சுமந்து கொண்டார், இப்பொழுதும் சுமந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். கவலையை ஜெயித்து வாழக்கூடிய ஒரு வாழ்வு எங்களுக்கு வேண்டும். பாரங்களை ஆமீன் பொருட்படுத்தாமல் ஆமீன் வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை வேண்டும். சந்தோஷம் எங்கள் உள்ளங்களை நிரப்பணும், சமாதானம் எங்கள் உள்ளங்களை நிரப்பணும். ஹல்லேலூயா. பாரம் சுமந்து தவிக்கிறவளா இருக்கக்கூடாது. பழைய மனுஷனா இருந்த பொழுது பாரம் சுமந்து தவித்தோம், இப்பொழுது நாங்கள் பாரம் சுமந்து தவிக்க வேண்டியது இல்லையே. இயேசு எங்கள் பாரம் சுமந்து கொண்டு, இயேசு எங்கள் பாரம் எல்லாம் இப்பொழுதும் சுமக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா உள்ளங்களும் சந்தோஷம் வரட்டும், எல்லா உள்ளங்களும் தைரியம் வரட்டும், நம்பிக்கை வரட்டும். ஆமீன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமீன். பிரச்சனை என்னை ஒரு பொழுதும் விழுங்காது, ஆனா கவலைக்கு இடம் கொடுத்தா தான் தோல்வி வரும்.
பிரச்சனை ஒன்றும் செய்யாது. எத்தனை பெரிய போர் வரட்டும், எந்த பெரிய ஆயுதம் எதிராக வரட்டும், எத்தனை பேர் எழும்பி நிக்கட்டும், அது ஒன்னு ஒன்னே பாதிக்காது. ஆனா நீ கவலைக்கு இடம் கொடுத்தா, நீ பாரத்துக்கு இடம் கொடுத்தா தான் அது பாதிக்கும். வேண்டாம், இப்பொழுது ஜெயிப்போம், அதை கத்தர் கையில கொடுப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பு தகப்பனே, யார் யார் கவலையினாலே ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், கட்டப்படுகிறார்கள், கூனி குறுகி போயிருக்கிறார்கள், சந்தோஷத்தை இழந்து போயிட்டார்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு உயிர் மீட்சியை தாரும் ஐயா. பரிசுத்தாவியானவர் இப்பொழுது அவருடைய உள்ளங்களில் ஒரு கிரியை செய்யும் ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன் உள்ளங்களை லகுவாக்கும், உள்ளங்களை லகுவாக்கும். உள்ளங்களுள்ள பாரங்களை உங்க மேல வைக்கிறோம், இயேசுவின் மேல வைக்கிறோம், இயேசுவின் மேல வைக்கிறோம். எனக்கு குடும்பத்தை தந்தவர் இயேசு, அதுள்ள பாரத்தை இயேசு மேல வைக்கிறேன், இயேசு சொல்லபடி கேட்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வேலையை தந்தது இயேசு, அந்த வேலையில் உள்ள எல்லா பாரத்தை இயேசு மேல வைக்கிறேன், இயேசு சொல்றபடி வாழுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பிரச்சனை பெரிதாய் தெரிகிறது, இந்த சிக்கல் ரொம்ப பயங்கரமா இருக்கிறது, ஆனாலும் நான் கலங்க போகிறது இல்லை. ஏன்னா இயேசு இடத்தில் ஒரு நல்ல தீர்வு உண்டு, அதுக்காக நான் காத்திருக்க போறேன், அவர்கிட்ட கேட்க போறேன், அவர் கிரியை செய்ய போகிறார். அல்லேலூயா சோதரம் சோதரம் சோதரம். ஓ, எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், நான் சிக்கலாக்கி வைத்ததை கூட சிக்கறுத்து தீர்வு தருவதற்கு ஒரு இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன் தவறுதான் இந்த சிக்கல் வந்த காரணம், ஏன் தவறுதான் இந்த பிரச்சனை வந்த காரணம், ஆனாலும் எனக்கு பயம் இல்லை. நான் என்னை இயேசு முன்பாக தாழ்த்தும் போது அவர் எனக்காக எழும்பி கிரியை செய்வார். அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தியை தாங்கப்பா. எல்லாரும் கேட்போம், தேவனே தேவனே. சில சமயம் நான் ரொம்ப தெளிந்த புத்தி இருக்கிற மாதிரி நினைக்கிறேன், அடுத்த நிமிஷம் கலங்கி போறேன்ப்பா, குழம்பி போறேன்ப்பா, என்னமோ பேசிடுறேன், என்னமோ செஞ்சிடுறேன். இந்த நிலைமைகள் மாறட்டும் ராஜா, இந்த நிலைமைகள் மாறட்டும் ராஜா. சின்ன சூழ்நிலை, பெரிய சூழ்நிலை, எல்லா வித சூழ்நிலைகளிலும் தெளிந்த புத்தியை தாங்க, தெளிந்த புத்தியை தாங்க, என் சிந்தனையில் தெளிவை தாங்க. என் சிந்தனையில் ஒரு தெளிவு வரட்டும், சிந்தனையில் ஒரு தெளிவு வரட்டும். கலங்கி போன என் சிந்தனையிலே இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் வரும் பொழுது அது தூய்மையாகிவிடும், அது தெளிந்து விடும். அல்லேலூயா அல்லேலூயா. சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல ஒரு தரவத்துக்கு மேல ஒரு ஒரு சொட்டு இன்னொரு தரமை விட்டா போதும், அந்த சொட்டு விட்டோடனே இதனுடைய தன்மை மாறிடும். அதே மாதிரி என் கலங்கின சிந்தனையில இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஓ என் கலக்கத்தை மாற்றும், சிந்தனையின் எல்லா கேடுகளை நீக்கும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். வெற்றியுள்ள தெளிந்த சிந்தை தாங்க, விழிப்பை தாங்கப்பா, விழிப்பை தாங்க. என் இதயம் விழித்திருக்கணும். ஆமென். வசனத்தை கேட்கும் போது இன்னைக்கு நிறைய வசனங்களை பல இதுல கேட்கிறோம், ஊடகங்கள்ல கேட்கிறோம், ஆனா எங்க துருபதேசம் வருது, அந்த விழிப்பை எங்களுக்கு தாங்கப்பா, விழிப்பை எங்களுக்கு தாங்கப்பா. யார் யாரோ வசனத்தை எடுத்து ஏதோ பிரசவம் பண்றாங்க, பலது கேட்கிறோம், ஆனால் எங்களுக்கு ஒரு விழிப்பை தரணும். இது சத்திய வசனமா, வேதத்தின் சரியான உபதேசமா, இல்ல துருபதேசமா? அல்லேலூயா. தெளிவை தாரும், விழிப்பை தாரும். அல்லேலூயா. எதிராளியாகிய பிசாசு பல காரியங்களை கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறான், ஆசை காட்டி மோசம் பண்ணி விடுகிறானே, ஆசையை காட்டி மோசத்தை கொண்டு வந்துடுறான். ஆண்டவரே விழிப்பை தாரும், விழிப்பை தாரும். இது வஞ்சகம் என்று அறிந்து கொள்ளக்கூடிய தெளிந்த சிந்தையும் விழிப்பும் எங்களுக்கு தாரும். பாவத்தை ஆசை காட்டுகிறான், அது பாவம் தப்பு என்று சொல்லாமல் அதை வஞ்சகமாக கொண்டு வருகிறான். அது ஏதோ எங்களுக்கு நல்லது என்று நாங்கள் தப்பா நினைச்சுக்கிறோம், ஏவாளை போல ஆகிவிடுகிறது. என் தகப்பனே, தெளிந்த புத்தியோடு ஆமேன் விழிப்போடு பாவத்தை எதிர்த்து நிற்க கிருபை தாரும் ஐயா. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தெளிந்த புத்தியோடும் விழிப்போடும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசின் சரக்கை வாங்காதிருங்கள். பிசாசுடைய சரக்குக்கு இடம் கொடுத்தா அவனை எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து நின்னது போல தெரியும், ஆனா முடியாது. அவன் சரக்கை வாங்காதீங்க. அல்லேலூயா. அவனுக்கும் எனக்கும் ஐக்கியம் இல்லை,
அவனுக்கு எனக்கு ஒரு உப்புரவு கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பயங்கரமான பிரச்சனை, உயிர் போகிற பிரச்சனை தான். ஆனா பிசாசு சொல்றான், இதை மட்டும் செய், நான் அவனை காப்பாத்துறேன்னு சொல்றான். இல்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல சாத்தானு, உன்னோடு ஒரு உப்புரவு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோதரம், சோதரம், சோதரம். பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தெளிந்த புத்தி, விழிப்போடு கூடிய விசுவாசத்துக்கு எதிர்த்து நிற்கிற அனுபவம். எதிர்த்து நில்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் மூன்று முயற்சிகள் எடுத்தான், மூன்று முறை எதிர்த்து நின்றார், மூன்று முறை எதிர்த்து நின்றார். வெறும் வார்த்தையில மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் அவனை எதிர்த்து நின்றார். தெரியும், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வார்த்தையில் மட்டுமல்ல தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் அவனுடைய கிரியைகள் வேண்டாம். அவனை வாழ்க்கையோடும் வார்த்தையோடும் சேர்த்து எதிர்ப்போம். ஹல்லேலூயா, சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்த்து நில், பிசாசு ஓடுவான். எதிர்த்து நில், பிசாசு ஓடுவான். எதிர்த்து நில், பிசாசு ஓடுவான். ஓடியே போவான். எதிர்த்து நில், பிசாசு ஓடுவான். எதிர்த்து நில், பிசாசு ஓடுவான். எதிர்த்து நில், பிசாசு ஓடுவான். ஓடியே போவான். எதிர்த்து நில், சொல்லுங்க ஆமே. பிசாசு ஓடுவான் ஆமே. எதிர்த்து நில், பிசாசு ஓடுவான். ஓடியே போவான். எதிர்த்து நில், பிசாசு ஓடுவான். பாடும் பொழுது ஓடி போவானாக. எதிர்த்து நில், ஓரா ரீமா சாதா, ரீமா சாதா, சீதா ரீமா சா, சீதா ரமா, ரீமா சாதா, ஓரா பக்கமா சாதா, ரீமா ரமா ரக்கோ சாதா துனஹா. எதிர்த்து நிற்போ. குடும்பத்துக்கு விரோதமாய், தனி வாழ்வுக்கு விரோதமாய், பரிசுத்த ஜீவியத்துக்கு விரோதமாய், தொழில் வேலைக்கு விரோதமாய், நல்ல உறவுகளுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற பொல்லாத சாத்தானை நாம் எதிர்ப்போம். வழிமறித்து நிற்கிற, தடை செய்கிற, குழப்பி விடுகிற பொல்லாத பிசாசை எதிர்ப்போம். தீபா சபாலா, உலகமா சபா, ரமா தர சபா. ஓ குளோரி, ஆம்பே, 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 ஆம்பே. புரா பா 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 சிக்கா தோ துரா கலா பா சாதா. க்ளோரி, 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 க்ளோரி. இயேசுவின் நாமத்தில் பிசாசுவனை எதிர்க்கிறோம். என் வாழ்க்கையில குறுக்கண்ணி நிக்க முடியாது, ஓடிப்போ. ஆம்பே, என்னை பயமுறுத்த முடியாது, ஓடிப்போ. என்னை தடை பண்ண முடியாது, ஓடிப்போ. போ, விலகிப்போ. ரபா கபா ரபா ஷாலா பௌதரியா. ஆம்பே, வியாதியை போட்டு பயமுறுத்துறியா, பிரச்சனையை கொண்டு பயமுறுத்துறியா, கோலியாத்தை கொண்டு நிறுத்தி பயமுறுத்துறியா? போ இயேசுவின் நாமத்தினால். நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். பரிசுத்தாவின் வல்லமையால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் வசனத்தால் ஜெயம் எடுக்கிறோம். Glory, 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 glory. Hallelujah, hallelujah. There is victory in Jesus' name. There is victory in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு. Hallelujah, hallelujah. ரபக்கபா ரபக்கபால அஷதர துரமல பக்கபா உரபா ரபக்கபால பக்கபார பஷல பௌரியா. இவ்வளவு நேரம் அறிக்கை பண்ணினோம், நல்ல சுபாவங்களை கெஞ்சி கேட்டு ஜெபித்தோம். இன்றைக்கு இந்த வேளையில் ஆசீர்வாதம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். அப்பா, உயர்வு வரட்டும், புதிய வாசல்கள் தரக்கட்டும்ப்பா. ரபக்கபா ரபௌஷலா உரபா பாபா ரபந்துனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் மாறட்டும், வியாதி பலவீனங்கள் மாறட்டும்,
மனசுலருக்கிற போராட்டங்கள் மாறட்டோ. கத்தோடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். விடுவிக்கிற வல்லமை, ஜெயமெடுக்கிற வல்லமை, பிசாசின் கிரியைகளை முற்றிலும் அழிக்கிற வல்லமை. ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரம். உங்க கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலே நாங்கள் நற்சுபாவங்களுக்காக ஜெபித்தோம். அவைகளினால் வருகிற நன்மைகள் எங்களுக்கு உண்டாகும்படி ஜெபித்தோம். இந்த பிசாசானவன் எங்கெங்கே எதிர்த்து நிற்கிறானோ அவருடைய கிரியைகள் அழிந்து அவன் ஓடி போகும்படி ஜெபித்தோம். அன்பின் ஆண்டவர் இயேசு இவைகளை அப்படியே எங்களுக்கு செய்து தாரும், நிறைவேற்றும், ஜெயம் தாரும். ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தோடு ஜெயத்தோடு அனுப்பும் ஐயா. பெரிய காரியங்களை செய்யும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.